Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா, நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ட்ரை ஸ்கின் பியூட்டிஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் காமிக்க போற பொருள் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு ஆன்னு விழ போறீங்க. ஏன்னா வர விண்டர் டைமுக்கு ட்ரை ஸ்கின் ஆளுங்களுக்கு இது ஒரு மேஜிக் ப்ராடக்டா இருக்க போகுது. நான் இன்னைக்கு வீடியோல பிளம்மோட கிரேப் சீட் அண்ட் சீபக்தான் ஆயில் பத்தின டீடைல்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த வீடியோ பிளம் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ட்ரை ஸ்கின் இஷ்யூ இது வந்து நமக்கு ஸ்கின்னுக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனை இல்லைன்னா கூட வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்னால வரக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம். முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்வரான்மெண்ட் தான். மாய்ஸ்சர் லெவல் காத்துல ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா செம்மையா வந்து ட்ரை ஸ்கின் ஆகும். ரொம்ப சூடான ஒரு ஏரியால இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பிரதேசத்துல இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இஷ்யூ இருக்கும். தேவையில்லாம முகத்துல சொறியறீங்க வர வரன்றீங்க அப்படின்னா கூட அந்த வறட்சி வந்துட்டு கண்ணா பின்னான்னு தெரியும். முக்கியமா நமக்கு வின்டர் சீசன் நெருங்க நெருங்க ஆயிலி ஸ்கின் ஆளுங்க அப்படியே முகத்துல எண்ணெய வழிச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்கின் ஆளுங்களுக்கு கூட இந்த வின்டர் டைம்ல வந்துட்டு ட்ரை ஸ்கின் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள், நான் நல்லா ஹெல்தி ஃபேட் ரிச் ஃபுட்டாக வந்து சாப்பிட்லாம். லைக் பீனட்ஸ், அவகாடோஸ், வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி நட் வெரைட்டிஸ் சாப்பிட்லாம். நல்லா கலர் கலராக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் லைக் இந்த ரெட்டு, எல்லோ, கிரீன், கேப்சிகம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான சில இன்டேக் விஷயங்கள்னால உங்களுடைய ட்ரை ஸ்கின்னை வந்துட்டு ஓரளவு காம்பேட் பண்ண முடியும். பட் ட்ரஸ்ட் மீ, கிட்டத்தட்ட 90% ட்ரை ஸ்கின் இஷ்யூ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்துட்டு சரி பண்ணலாம். எப்படின்னா வெளியில் நீங்கள் போடுற ஒரு ப்ராடக்ட் வச்சு. இன்னைக்கு நான் பேச போகிற இந்த பிளம்மோட கிரேப் சீட் அண்ட் சீபக்தான் க்ளோ ரீஸ்டோர் ஃபேஸ் ஆயில் உங்களுடைய ஸ்கின்ல அந்த க்ளோவை ரீடைன் பண்ண போது, ஹைட்ரேட் பண்ண போது, ட்ரை ஆகாம மெயின்டைன் பண்ணிக்க போது உங்க ஸ்கின்ல. இது வந்து லிட்டரலா ஒரு மேஜிக் போஷன் மாதிரி இருக்கும் ட்ரை ஸ்கின் பியூட்டிஸ்க்கு, அதுவும் இந்த விண்டர் டைம்ல நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்ல வருது அண்ட் இந்த டிராப்பர் நாசில்ல வருது. ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு. லைட் வெயிட், குவிக் அப்சார்பிங் ஆயில் இது. ஆயில்னு கூட சொல்ல முடியாது, ஆயில்னு பேர் தான், ஆனால் ஆயில் மாதிரி இருக்காது. என் கேஸில் நான் மேக்கப்லாம் போடுறேன்னு வைங்களேன், மேக்கப் வந்துட்டு இந்த ஆயிலி ஆகக்கூடாது, பட்ஜாய் வெளில வந்துடக்கூடாதுன்னு பவுடர்லாம் அடித்து செட் பண்ணுவோம். அது வந்து ட்ரையான ஒரு ஃபினிஷ் தான் நம்ம வந்து காமிக்க பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு உள்ளே இருக்க ஸ்கின்னும் ட்ரை ஆகிருக்கு அண்ட் மேலே போடுற மேக்கப்பும் உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சுச்சுவேஷனை நினச்சி பாருங்கள், உங்கள் ஸ்கின் கண்டிஷனை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு போட்டதும் அப்படியே உங்கள் வறண்ட பிரதேசம் வந்து அப்படின்னு வந்து உறிஞ்சிக்குது இந்த ப்ராடக்டை. ஸோ லிட்ரலாக அப்படியே ஸ்கின்குள்ளே இந்த ப்ராடக்ட் போயிடுது. இதை கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் ட்ரை ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நரிஷ் ஆக போகுது, ரெஜுவினேட் ஆக போகுது, அந்த ஒரு க்ளோயி ஸ்டேட்டுக்கு வரப்போகுது. ஸோ அந்த ஒரு ட்ரை ஸ்கின் சுச்சுவேஷனை வந்துட்டு காம்பேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நான் மேக்கப்லாம் போடுறேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெய்லி மேக்கப் ரொட்டின்னு வந்துட்டு சிலது வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலா பவுடர் தான், நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க. பவுடர் மட்டும்தான் என்னுடைய பேஸில் யூஸ் பண்ணுறேன். அப்படின்னும் போது எனக்கு ஒரு இன்டென்ஸான ஹைட்ரேஷன் வேணும், ஒரு மாய்ஸ்சர் லாக் வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் எனக்கு ரொம்ப எக்ஸஸாக ட்ரையாக ஃபீல் ஆகிற டைமில் என்னுடைய முகத்தில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டெய்லி ரொட்டின் நான் பண்ணுறேன். நைட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், காலையில் பார்க்கும்போது அப்படியே ஸ்கின் அப்படியே ஜொலி ஜொலிக்கும், லிட்ரலாக ஜொலி ஜொலிக்கும். இதில் 10 அமேசிங் நேச்சுரல் ஆயில்ஸோட பிளெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு க்ளோவை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து இதில் பேக் ஆகி இருக்கு. வைட்டமின் இ அண்ட் வைட்டமின் ஏ ரிச் ஆயில்ஸும் இதில் இருக்கு. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரியான, நான் சொன்னல உள்ளே சாப்பிடணும் அப்படின்னும் போது ஹெல்தி ஃபேட் சாப்பிட்றோம், அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக போடக்கூடிய இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்ல நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கு. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. உங்க ஸ்கின்னை வந்துட்டு ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் ஆக போது அந்த க்ளோ வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணி, ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கு, ஹைட்ரேட்டடாக இருக்கு, ட்ரை ஆகாம இருக்குன்னா செல் ரீஜென்ரேஷனுக்கு வந்துட்டு அங்கே சான்ஸ் இருக்கு. ஸ்கின்ல செல் ரீஜென்ரேஷன் நடக்குது அப்படின்னா ஸ்கின்ல அந்த ஒரு யூத்ஃபுல் க்ளோ வந்துட்டு இருந்துட்டே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே அந்த போன நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணி ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சூப்பர் நான் கிரீசி அண்ட் இதில் வந்து கலர் எதுவும் கிடையாது அண்ட் ஃப்ராக்ரன்ஸும் எதுவும் கிடையாது. விண்டர் டைமாகவும் இருக்குது, ஃபெஸ்டிவ் டைமாகவும் இருக்குது. ஃபெஸ்டிவ் டைம்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி க்ளோயான ஒரு லுக் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம எல்லாரோட ஒரு ஆசையாக இருக்கும். அந்த டைமில் ட்ரைனஸ்க்கு வந்துட்டு பிக் நோனோ. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணுறீங்கன்னா இந்த விண்டரை வந்துட்டு நீங்கள் அழகாக சர்வைவ் பண்ணிடலாம். ப்ளம் இன் ஜென்ரலே பார்த்தீங்கன்னா 100% வீகன், பாரபன் ஃப்ரீ, க்ரூவல்ட்டி ஃப்ரீ அண்ட் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட்ஸும் கூட யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நிஜமாக பிடிச்சிருக்கு. ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தெரியுது. இன்றைக்கி நைட் போடுறேன்னா நாளைக்கு வந்து அப்படியே ஆப்வியஸான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம்.
ட்ரை ஸ்கின் நல்லா இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஒரு கூப்பான் கோடும் இருக்கு, அந்த கூப்பான் கோட் நீங்க பிளமோட அபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இன்னொரு விஷயம், நீங்க வந்துட்டு பிளம் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றீங்க, எம்டி ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை மறுபடியும் பிளம்கே ரிட்டர்ன் பண்றீங்கன்னா உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், நீங்க ஏர்ன் பண்ணலாம். எம்டிஸ் ஃபார் குட் அப்படின்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட ஃபேவரட் பிளம் ப்ராடக்ட் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்த போறீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு இவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்க ட்ரை ஸ்கின்னாலா இருக்கீங்க, வறட்சி பிரச்சனையில வந்துட்டு காஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். Trust me, you will love it. ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.